வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ரெனால்டு, சீனியர் மெண்டர் ஆஃப் கான்டாங்கோ அகாடமி. ஸோ நம்ம இந்த வீடியோவில் வால்யூம் கேப் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி எப்படி வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுவும் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இண்டெக்ஸில் யூஸ் பண்ணி ரொம்ப சூப்பராகவே வந்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட்ல ட்ரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம்னு நினச்சிட்டு இருக்கீங்க. பட் இதில் எப்படி நம்ம ரொம்ப ஈஸியாக 1 மினிட் டைம் ஃப்ரேமை ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு ஃபுல்லாகவே வந்து கற்றுக்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா சொல்லி கொடுக்க போற விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சாதான் உங்களால ப்ராப்பரா இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து யூஸ் பண்ண முடியும். நம்மளோட வால்யூம் கேப் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறதுக்கு முக்கியமாக நீங்கள் 2 விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஃபேர் வேல்யூ கேப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் FRVP டூலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த 2 விஷயங்களும் நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்மளோட வால்யூம் கேப் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஃபுல்லாகவே யூஸ் பண்ண முடியும். முதல்ல நம்ம வந்து ஃபேர் வேல்யூ கேப்னா என்ன, அதை எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து சார்ட்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபேர் வேல்யூ கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேண்டில் ஸ்டிக் பேஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி. இந்த ஃபேர் வேல்யூ கேப் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் கற்றுக்கணும்னா முக்கியமாக இம்பேலன்ஸ்டு கேண்டில்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இம்பேலன்ஸ் கேண்டில்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு வரலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இம்பேலன்ஸ் கேண்டிலோட டீடைல்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் இருப்பாங்க, இந்த சைடில் வந்து செல்லர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த இருக்க கீழே எல்லாமே வந்து அவங்க போடுற வால்யூம், ஸோ பையிங்காக எவ்வளோ வால்யூம் இருக்குது, செல்லிங்காக எவ்வளோ வால்யூம் இருக்குது. அப்போ நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருப்போம் ஒரு பெரிய க்ரீன் கேண்டில் வருதுன்னா நிறைய பையிங் வருது அப்படின்றது தெரியும். பட் டீடைல்டாக உள்ளே என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த சைடில் ஒரு 1000 ஆர்டர்ஸ் ஆஃப் பையிங் இருக்குது, இந்த சைடில் ஒரு 1250 ஆர்டர்ஸ் ஆஃப் செல்லிங் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ப்ரைஸ்ன்னு போகிறப்போ உங்களுக்கு வந்து பையிங்கோட ஆர்டர்ஸ் எல்லாமே பார்க்க முடியும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா செல்லிங்ஸோட ஆர்டர்ஸ் எல்லாமே பார்க்க முடியும். ஸோ மார்க்கெட் வந்து 2 சைடும் ஃபில் ஆகிட்டு போயிட்டே இருக்கிறப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா செல்லர்ஸோட வால்யூம் எதுவுமே இல்லை. அப்போ லிட்ரலி உங்களுக்கு என்ன ஆகுனா இங்கே இருக்கிற ப்ரைஸ் டைரெக்டாக இந்த இடத்துக்கு ஜம்ப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ மார்க்கெட்டில் இங்கே இருக்க பை ஆர்டர்ஸ் எதுவுமே வந்து எடுக்காமல் போயிருக்கும். ஸோ அதை தான் வந்து நம்ம இன்எஃபிஷியண்ட்டாக மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகியிருக்கு. அப்போ ஒரு இம்பேலன்ஸ் கேண்டில் க்ரியேட் ஆகுதுன்னா உள்ளே வந்து ஒரு இன்எஃபிஷியண்ட்டான ட்ரேடிங் நடந்திருக்குன்னு அர்த்தம். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரேட் ஆகி மேலே போயிருக்கு. அப்போது இந்த ஏரியாஸை நம்ம வந்து ஒரு இன்எஃபிஷியண்ட்டான ஏரியாஸாக பார்க்க முடியும். அப்போ இந்த ஏரியாஸில் தான் நம்ம ஃபேர் வேல்யூ கேப்பை யூஸ் பண்ணி ட்ரேட்ஸ் எல்லாம் எடுக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஃபேர் வேல்யூ கேப்ஸை எப்படி யூஸ் பண்ணி ட்ரேட்ஸை வந்து நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்றத காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம இங்கே வந்துட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு கேண்டில் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு நார்மல் கேண்டில் தான், உங்களுக்கு எந்த சைஸிலும் இருக்கலாம், அதோட விக்கு வந்து எந்த பெருசாகவும் இருக்கலாம். பட் ஆனால் செகண்ட் க்ரியேட் ஆகிருக்க கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பேலன்ஸ்டு கேண்டில், நம்ம லாஸ்ட்டு பார்த்த ஒரு பெரிய கேண்டில். இப்போ ஆக்சுவலாக நம்ம அங்கே பார்த்தப்போ இங்கே பையிங் ஆர்டர்ஸ் நிறையா இருக்குது, பட் செல்லர்ஸ் வந்து பெருசாக வந்து யாருமே இல்லை. அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு கேப் விட்டுட்டு போயிருக்கு மார்க்கெட் அப்படின்னு நடத்தும். அப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கேண்டிலும் தேர்ட் கேண்டில் தான் வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிறது காட்டுது. அப்போ செகண்ட் கேண்டிலுக்கு நடுவில் இருக்க கேப் தான் நம்ம வந்து ஃபேர் வேல்யூ கேப்னு சொல்கிறோம். அப்போ இந்த கேண்டிலோட ஹை பார்ட்டியும் இந்த கேண்டிலோட லோ பார்ட்டியும் நம்ம மார்க் பண்ணுறோம். அப்போ இந்த கேப் தான் நம்மளுக்கு ஒரு புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப். அப்போ இந்த இடத்த வந்து நீங்கள் வந்து ஒரு பாக்ஸாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ரெக்டாங்கல் டூல் எடுத்துக்கிட்டு இந்த ஏரியாவை மார்க் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு புல்லிஷ்கான ஏரியா. ஸோ ஆக்சுவலாக மார்க்கெட் என்ன பண்ணணும்னா இந்த கேப்பில் இருக்க ஆர்டர்ஸை எடுக்கிறதுக்காக திருப்பமே வருவாங்க. ஸோ மார்க்கெட் எப்போ வந்து இந்த கேப்பை டச் பண்ணதோ இங்கேருந்து உங்களுக்கு ஒரு பைக்கான ட்ரேட் பிளான்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ அதே போல் தான் உங்களுக்கு ஒரு பேரிஷ் ஃபேர் வேல்யூ கேப்போட ஃபார்மேஷன் வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கேண்டிலும் தேர்ட் கேண்டிலும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சைஸ் அண்ட் ஷேப்பில் வேணா இருக்கலாம். பட் ஆனால் உங்களோட செகண்ட் கேண்டில் வந்து ஒரு இம்பேலன்ஸ்டு ரெட் கேண்டிலாக இருக்கணும். அப்போது நீங்கள் இதோட லோவியும் ஸோ இந்த கேண்டிலோட ஐ பார்ட்டியும் நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டு இந்த இடத்த வந்து நீங்கள் ஒரு ரெட் கலரில் இருக்க ஜோனாக வந்து நீங்கள் மார்க் பண்ணலாம். ஸோ அப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு பேரிஷ் ஃபேர் வேல்யூ கேப். அப்போ இந்த ஏரியாஸில் மார்க்கெட் வரப்போ உங்களுக்கு எப்படி ரியாக்ட் ஆகுன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்க ஆர்டர்ஸ் எடுக்க வரப்போ மார்க்கெட் இங்கே ஆர்டர்ஸ் எடுத்ததுக்கப்புறமே டவுன் சைடில் உங்களுக்கு ரியாக்ட் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதுதான் மெயின் திங் ஃபார் த வால்யூம் கேப் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஃபேர் வேல்யூ வந்து நம்ம சார்ட்ஸில் வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ சார்ட்ஸில் ஐடென்டிஃபை பண்ணி எங்கெல்லாம் ஒர்க் ஆகிருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஃபிக்ஸட் ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல் டூலை எப்படி யூஸ் பண்ணி ஒன்றுமே நம்மளோட என்ட்ரிஸை ப்ரிசைஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம்.
இப்போ வந்து நான் நிஃப்டியோட சார்ட் வச்சிருக்கேன். இதுல வந்து நீங்க புல்லிஷ் அண்ட் பேரிஷ் ஃபேர் வேல்யூ கேப்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லி தரேன். சோ நான் இப்போ வந்து 1 மினிட் டைம் ஃபிரேம் வச்சிருக்கேன். ஏன்னா நான் எல்லாமே வந்து 1 மினிட் டைம் ஃபிரேம்ல எப்படி மார்க் பண்றதுன்னு தான் சொல்லி தர போறேன். சோ ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க மார்க் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லோவா இருக்கா இல்ல ஹையா இருக்கா, அதாவது ரொம்ப லோவஸ்ட்ல தான் நீங்க வந்து ஒரு புல்லிஷ்கான பிளான்ஸ் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். அதுமே ரொம்ப ஹையஸ்ட் பார்ட்ல தான் வந்து பேரிஷ்கான ட்ரேட் பிளான்ஸ் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். சோ இப்போ பாத்தீங்கன்னா லோவஸ்ட் ஏரியால எனக்கு ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்து தெரியுது. சோ நீங்க கேப்ஸ் தான் ஐடென்டிஃபை பண்ண போறீங்க. சோ இங்க வந்து 1, 2, 3 அப்போ இந்த ஏரியாஸ்ல இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் எனக்கு ஒரு கேப் வந்து இருக்கு. சோ இத வந்து நான் ஃபர்ஸ்ட் மார்க் பண்றேன். ஸோ மார்க் பண்ணிவிட்டு ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிருக்கீங்க இல்லையா, இதை டபுள் கிளிக் கொடுத்துட்டு எக்ஸ்டென்ட் ரைட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மார்க்கெட்டிங் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இங்கே வந்ததுக்கப்புறம் நம்மளோட ட்ரேட் பிளான்ஸை எக்ஸிக்யூட் வந்து பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே என்ன ஆயிருக்கு அப்படின்றது நம்ம போய் பார்க்கலாம். ஸோ கரெக்டாக வந்து நம்மளோட கேப்பில் மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பார்ப்போம். ஸோ மார்க்கெட் எக்ஸாக்டாக வந்து நம்ம கேப்பில் பட்டிருக்கு. ஸோ இந்த கேப்போட ரேஞ்சை மெஷர் பண்ணுறதுக்கு இங்கே வந்து மெஷர் டூல் இருக்கும். ஸோ இந்த மெஷர் டூலில் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா வெறும் 5 ரூபா தான் உங்களோட கேப்பு. திருப்பி மார்க்கெட் மேலே போனது வந்து ஒரு 38 ரூபா கிட்ட போயிருக்கு. ஸோ அப்போ வந்து ஒரு புல்லிஷ்கான லெவல்ஸை நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ஒரு சின்ன ஸ்கேல்ப் ஆகியிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரொம்ப டாப்பஸ்ட் பார்ட்லேருந்து நம்ம வந்து செல்லுக்கான லெவல்ஸ் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறோம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே ரீட் பண்ணியிருக்கணும். ஸோ மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை ரீட் பண்ண தெரியலனா நம்மளோட சேனல்லே வந்து ட்ரேடிங் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்ற வீடியோஸ் வந்து இருக்குது. அதில் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம், அதை போய் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து பிரேக் பண்ணுது. அப்போது லோவர் லோஸ்க்கு வந்து மார்க்கெட் வராங்க. இப்போ லோவர் லோஸ்க்கு வந்துட்டு திருப்பியும் லோவர் ஹைஸ்க்கு போயிட்டு மார்க்கெட் பிரேக் ஆகிறப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு செல்லுக்கான ஃபேர் வேல்யூ கேப் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ ஹை டு லோ வந்து நான் மார்க் பண்ணுறேன். இது வந்து செல்லுக்கான லெவலாக இருக்கிறதால ரெட் கலரில் மார்க் பண்ணுறேன். அகெயின் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா இறங்கியிருக்கு, ஃபேர் வேல்யூ கேப்பில் பட்டிருக்கு, மார்க்கெட் வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ அப்போ வந்து என்னால் அடுத்த ஃபேர் வேல்யூ கேப்பும் என்னால் ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட்டு திருப்பி மார்க்கெட் என்ன இருக்குது, ஸ்ட்ரக்சர் படி லோவை பிரேக் பண்ணியிருக்கு. அப்போ பிரேக் ஆன இடத்துல எனக்கு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கா நான் செக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 3 ஸோ அகெயின் வந்து நான் இங்கே ஃபேர் வேல்யூ கேப்பை வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பாருங்கள், மார்க்கெட் வந்து கீழே இறங்கியிருக்காங்க. இறங்கினதுலேருந்து ஏறிட்டு ஃபேர் வேல்யூ கேப்பில் பட்டதுலேருந்து மார்க்கெட் விழுந்திருக்கு. அகெயின் இந்த இடத்துல பார்ப்போம். ஸோ மார்க்கெட் வந்து கீழே பிரேக் ஆகுது. அகெயின் இந்த ஸ்ட்ரக்சரையும் வந்து உடைக்கிறாங்க. ஸோ அப்போ மார்க்கெட் 1, 2, 3 செகண்ட் கேண்டில் வந்து ரொம்ப பெரிய கேண்டலாக இருக்கணும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதே ஃபார்மேஷன் இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்க்குறப்போ இந்த இடம் டு இந்த இடம் ஃபேர் வேல்யூ கேப் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகிருக்கு பாருங்கள். அகெயின் கீழே இறங்கிட்டு மேலே போயிட்டு திருப்பியும் இந்த கேப்பில் இருந்தால் நம்மளுக்கு கீழே இறங்கியிருக்காங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஃபேர் வேல்யூ கேப்பை வந்து மார்க் பண்ணணும். நீங்கள் வந்து இப்போ நிஃப்டி பார்த்தீங்க, அடுத்து வந்து பேங்க் நிஃப்டியில் எப்படி ஒர்க் ஆகியிருக்குன்றத நம்ம செக் பண்ணலாம். பேங்க் நிஃப்டியோட சார்ட் வந்து வச்சிடலாம். ஸோ இந்த டேவோட லெவல்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஐடென்டிஃபிகேஷன் வந்து பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபேர் வேல்யூ கேப்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு எல்லா டைமே வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்றதுலாம் இல்லை. ஸோ மார்க்கெட்டில் வந்து ஒர்க் ஆகிறப்ப நீங்கள் வந்து அந்த பார்ட்டை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப லோவஸ்ட் பார்ல நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஏதாவது வந்து ஃபார்மேஷன் இருக்கான்னு பாருங்கள். பெரிய கேண்டல் எதுவும் இல்லை. அப்புறம் மேலேருந்து வராங்க, மார்க்கெட் வந்து ஸ்ட்ரக்சரை ரிவர்சல் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். ஆல்மோஸ்ட் இங்கே தான் வந்து மார்க்கெட் வந்து பிரேக் ஆகியிருக்காங்க. பிரேக் ஆனதுக்கப்புறம் இந்த ஏரியாஸில் தான் உங்களுக்கு வந்து ஒரு செல்லுக்கான ஃபேர் வேல்யூ கேப் வந்து வச்சுருக்காங்க. அப்போ இந்த இடத்த நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கு, மேலே போயிட்டு ரியாக்ட் ஆனதுலேருந்து ஒரு ட்ராப் ஆகிருக்கு மார்க்கெட்டு. இந்த இடம் ஃபுல்லாகவே மார்க்கெட் ட்ராப் ஆக ட்ரை ஆகிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி மார்க்கெட் இங்கே பிரேக் ஆகிறப்போ ஒரு லெவல்ஸை வச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த இடம்லாம் ரியாக்ட் ஆகிருக்கு. பட் இப்போதைக்கு நீங்கள் வந்து ஃபேர் வேல்யூ கேப்பை எப்படி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும்னு கற்றுக்கிட்டு இருப்பீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஃபிக்ஸட் ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல் டூலை இந்த இடத்துல யூஸ் பண்ணி ஒன்றும் ப்ரிசைஸாக ட்ரேட்ஸை எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபிக்ஸட் ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல் டூலை நீங்கள் இந்த இடத்துல இருந்தால் எடுக்க முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல்னு இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்டார் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டூல் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸடான ரேஞ்சில் எவ்வளோ வால்யூம் ட்ரேட் ஆகியிருக்கு அப்படின்றத காட்டுறது தான் இதோட வேலை. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இம்பேலன்ஸ் கேண்டல் வந்து பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து பையர் செல்லர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க அண்ட் எங்கே வந்து ஆர்டர்ஸ் ஃபில் ஆகாமல் போயிருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு இந்த டூலை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். நம்மளுக்கு எங்கெல்லாம் வந்து ஃபேர் வேல்யூ கேப் ட்ராப் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நான் இந்த டூலை கிளிக் கொடுத்துட்டு நான் ஃபஸ்ட்டு நிஃப்டியோட எக்ஸாம்பிள்ஸ் காட்டியிருப்பேன். அப்போது இந்த 1, 2, 3 கேண்டில் அப்போ இந்த ஃபஸ்ட் கேண்டிலோட லோவில் இருந்து தேர்ட் கேண்டிலோட ஐ வரைக்கும் ட்ராப் பண்ணுங்கள். ஸோ ட்ராப் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த நான் ஜூம் பண்ணுறேன். ஸோ ஜூம் பண்ணுறப்போ உங்களுக்கு நிறையா டீட்டெயில்ஸ் தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
இந்த கிரீன் கலர்ல இருக்கிறதெல்லாம் பைக்கான வால்யூம் அண்ட் ரெட் கலர்ல இருக்கிறதெல்லாம் செல்லுக்கான வால்யூம். ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல கிரீன் தான் வந்து நிறைய இருக்க போகுது. அப்போ போகிறப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன கேப் நடந்திருக்கு, மார்க்கெட் வந்து ஜம்ப் ஆகி போயிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ ஜம்ப் ஆகி போயிருக்குன்னா அந்த இடத்துல ஆர்எஸ்ஏ இல்லை. அப்போ அந்த இடம் தான் வந்து நம்மளுக்கு இன்எஃபிஷியண்டான ஏரியா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இப்போ இந்த இடத்த நான் வந்து மார்க் பண்ணுறேன், கரெக்டாக இந்த கேப்பை மட்டுமே மார்க் பண்ணுறேன். உங்களுக்கு ப்ரிசைஸாக ஒரு என்ட்ரி, இதை வந்து நான் கிரீன் கலர் லைனில் மார்க் பண்ணுறேன். அப்போ ஃபஸ்ட்டு நான் ஃபேர் வேலி கேப் மார்க் பண்ணப்போ இந்த லோலேருந்து இந்த ஐ வரைக்கும் மார்க் பண்ணியிருப்பேன். எனக்கு இந்த இடம் பட்டாதான் இப்போ எனக்கு பை ஆக போகுது அப்படின்றத நான் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெரியும் சொல் கலர். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த லெவல்ஸ் வந்து டச் ஆகிறப்போ மார்க்கெட் வந்து ஒரு பை கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஸோ கரெக்டாக வந்து எனக்கு 19,500 கிட்ட ஒரு லெவல்ஸ் இருந்திருக்கு மார்க்கெட். இதை வந்து டச் ஆனதுலேருந்து எனக்கு சூப்பரான பவுன்ஸ் டுவர்ட்ஸ் அப்சைட். இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னால் ப்ரிசைஸாக 1 minute ஒரு லெவல்ஸாக ஐடென்டிஃபிகேஷன் வந்து பண்ண முடியும். ஸோ ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பைன் பண்ணணும், ஃபேர் வேலி கேப்பையும் கம்பைன் பண்ணணும், அது கூட வந்து ஃபிக்ஸட் ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல் டூலையும் கம்பைன் பண்ணுறப்போ எங்கே வந்து இன்எஃபிஷியண்ட்டாக மார்க்கெட் ட்ரேட் ஆகிருக்கின்றதை நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து செல்லுக்கான பேட்டர்ன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறப்போ இங்கே லோவர் லோ. ஸோ அகெயின் மார்க்கெட் மேலே போயிட்டு ஃபேர் வேலி கேப் வந்து க்ரியேட் ஆயிருக்கு. அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து எப்படி ஃபேர் வேலி கேப் போட்டிங்க இல்லையா, அந்த இடத்துல ஃபிக்ஸட் ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைலை யூஸ் பண்ணுங்கள். எடுத்துக்கோங்க 1, 2, 3. ஸோ 3 candle. இப்போ ஜூம் இன் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறையா பிளேசஸில் மார்க்கெட் வந்து கேப்பாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் எக்ஸாக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே மொத்தமாக கேப் இருக்கோ அதை மார்க் பண்ணலாம். அப்போ நான் இந்த இடத்துக்கு போகிறேன், இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் ரெக்டாங்கிள் வந்து க்ரியேட் பண்ணுறேன். அப்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோடய ஸ்டாப் லாஸஸை நான் இன்னும் கம்மி பண்ணுறேன். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல ப்ரிசைஸாக டச் ஆனதுலேருந்து ஒரு டவுனுக்கான மூவ்மெண்ட். ஸோ என்னால் இந்த மாதிரி கிளியர் கட்டான ஐடென்டிஃபிகேஷன் வந்து பண்ண முடியும். இப்போ நான் வெறுமனே ஃபேர் வேலி கேப் வரைஞ்சிருந்தால் என்ன பண்ணியிருப்பேன், இந்த இடம் வரைக்கும் வரைஞ்சிருப்பேன். என்னோடய ரிஸ்க் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். நான் இப்போ ஃபிக்ஸட் ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி ஸோ என்னோடய ரிஸ்க்கை கம்மி பண்ணுறேன், ரொம்ப ப்ரிசைஸான லெவல்ஸ் எடுக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஏரியா பார்த்துருந்தோம். ஸோ இன்கேஸ் நீங்கள் பார்க்கலன்னா லைட்டாக ப்ரீவியஸாக வந்து ரிவைண்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். இதுதான் நம்ம வந்து ஃபேர் வேலி கேப்பாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணியிருப்போம். இப்போ அதே இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபிக்ஸட் ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல்ஸை யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஃபேர் வேலி கேப் இங்கே இருந்திருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் ப்ரிசைஸாக கிடைக்குதான்னு செக் பண்ணால் 1, 2, 3. ஸோ இதுக்கு வந்து ஃபிக்ஸட் ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைலை போடுவோம். எங்கே வந்து ஜீரோஸ் இருக்குதுன்னு பாருங்கள், ஆல்மோஸ்ட் இங்கே ஜீரோஸ். அதாவது செல்லுக்கான ஆர்டர் இருக்குது, பைக்கான ஆர்டர் சுத்தமாக இல்லை. செல்லுக்கான ஆர்டர் இருக்குது, பைக்கான ஆர்டர்ஸ் இல்லை. செல்லுக்கான ஆர்டர்ஸ் நிறையாவே இருக்குது. அப்போ எக்ஸாக்டாக ரெண்டுமே இங்கே தான் மேட்ச் ஆகுது. இங்கே கேப் இல்லை, உங்களுக்கு செல்லுக்கான ஆர்டர்ஸை விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்றது தெரியறதால எக்ஸாக்டாக மார்க்கெட்டிங் வரப்போ ஒரு பவுன்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபிக்ஸட் ரேஞ்ச் வால்யூம் ப்ரொஃபைல் டூலை யூஸ் பண்ணி உங்களோட என்ட்ரிஸை ரொம்ப அக்யூரேட்டாக மாற்றிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணி நீங்கள் 1 minute ஈஸியாக வந்து ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இதே போல் நிறையா ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து அப்கமிங் டேஸில் நம்ம வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ரெடியாகவே இருக்கும். ஸோ இன்கேஸ் இந்த ஸ்ட்ராட்டஜிஸில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ஸோ கீழே வந்து கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஸோ என்ன டவுட்ஸ் இருக்கோ நீங்கள் வந்து கேட்கலாம். பட் இந்த ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் இன்னும் டீப்பரான லெவலில் கற்றுக்கணும். இப்போ வந்து நீங்கள் பார்த்தது வந்து ஒரு பேசிக் லெவல்னு வச்சுக்கோங்களேன். அட்வான்ஸ் லெவலில் நீங்கள் கற்றுக்க போகிறீங்கன்னா டெய்லியுமே நம்ம வந்து லைவ் வரும். ஸோ மார்னிங் 9:45 10:45 இதே ஸ்ட்ராட்டஜிஸை பேஸ் பண்ணி லெவல்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபராக இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு டெய்லியுமே வந்து லைவ் பாருங்கள், நீங்கள் இதெல்லாமே கற்றுப்பீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பெரிய டவுட் இருக்கும், என்னடா என்ட்ரி எங்கே வைக்கணும், எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து நான் கொடுக்கவே இல்லை. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் லைவில் பார்த்தீங்கன்னா தான் கற்றுக்க முடியும். ஸோ அதனால் வந்து நம்மளோட லைவை மறக்காமல் பாருங்கள், ஆல்ரெடி சொன்ன டைமிங் தான். ஸோ இதே போல் நிறையா ஸ்ட்ராட்டஜி வீடியோஸில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். திஸ் இஸ் ரெனால்ட் சைனிங் ஆஃப்.